ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து எக்ஸல் ஹெவி டியூட்டி 100 இன்ஜின் வந்து நம்ம ஃபிட் பண்ணலாம். முதல்ல நம்ம வந்து இன்ஜின்ல வந்து நம்ம அந்த கிக்கர் டாப்ட், இந்த கிக்கர் டாப்ட தான் நம்ம முத முதல்ல வந்து நம்ம வந்து இதுல வந்து ஃபிட் பண்ணணும். இதுல பாத்தீங்கன்னா டி அப்படின்னு ஒரு மார்க்கிங் இருக்கும், அதை வந்து மேல் பக்கமா வச்சுட்டு நம்ம இதுல வரக்கூடிய இந்த 10mm போல்ட்டை வந்து இதுல போடணும். ஓகே, இது வந்து டைட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, கரெக்டா பாத்தீங்கன்னா இந்த ஹோல்ஸ், இந்த ஹோல்ஸ் பக்கத்துல ஒரு டாட் உங்களுக்கு இருக்கிறது தெரியும், பாத்தீங்கன்னா தெரியும், இந்த இடத்துல வந்து ஒரு டாட் இருக்குது. இந்த டாட்டும் அதே மாதிரி இதுல பாத்தீங்கன்னா இதுல ஒரு டாட் இருக்கும், இந்த ரெண்டு டாட்டும் ஒன்னு போல இருக்கிற மாதிரி இதை வந்து போடணும். ஓகே, கரெக்டா வந்து அது வந்து இப்போ பாத்தீங்கன்னா தெரியும், இந்த இடத்துல டாட் இருக்குது, அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா இந்த இடத்துல டாட் இருக்குது. நம்ம வந்து கரெக்டா ஈவனா வந்து நம்ம இதை வந்து பாத்துக்கிறணும். இப்பொழுது வந்து ரெண்டு டாட்டையும் பாத்தீங்கன்னா கரெக்டா இருக்கும், இங்க உள்ள டாட்டும் அதே மாதிரி இங்க உள்ள டாட்டும் கரெக்டா தான் இருக்குது. இந்த இடத்துல இருக்கிறத பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், இந்த டாட்டும் இந்த டாட்டும். அவ்வளவுதான், இதுக்கப்புறம் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, இதுல ஒரு ஸ்ப்ரிங் வரும், இந்த ஸ்ப்ரிங்கையும் இதுல வரக்கூடிய இந்த வாஷரையும் வந்து இதுல போட்டு வச்சிடலாம். அவ்வளவுதான், இப்படி போட்டு வச்சிடணும். இதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து கிராங்க் ஷாஃப்ட் வந்து மாட்ட போறோம். இந்த கிராங்க் ஷாஃப்ட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, நம்ம இந்த கனெக்டிங் ராடும் இந்த சைட்ல வரக்கூடிய இந்த ரெண்டு பேரிங் மட்டும் தான் மாத்திருக்கோம், மற்றபடி இதுல வந்து எதுவுமே மாத்தல. நம்ம பிளாஸ்டிக் ஹேமர் யூஸ் பண்ணி லைட்டா வந்து கட்டி விட்டுக்கலாம். ஓகே, இது வந்து நம்ம வந்து கிராங்க வந்து போட்டாச்சு. இதுக்கப்புறம் வந்து நம்ம இந்த பேக்கிங் வரக்கூடிய விளிம்பு எல்லாத்தையும் வந்து சுத்தமா வந்து கிளீன் பண்ணிட்டு, அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், இதுல வரக்கூடியது எல்லாமே போட்டாச்சு. நம்ம இப்ப வந்து பேக்கிங் போட்டலாம் உள்ளக்க. அவ்வளவுதான், பேக்கிங் போட்டாச்சு. இது வரும், இது மேல வரக்கூடிய கேஸையும் நம்ம போட்டுருவோம். ஆல்ரெடி வந்து இந்த கேஸ் நான் வந்து கிளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன், இதையும் வந்து நம்ம வந்து உள்ள போட்டலாம். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த ஆயில் சீல வந்து வெளியில எடுத்துருவோம், உள்ள இருக்கக்கூடிய இந்த ஆயில் சீல. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே நல்லா வந்து கம்ப்ளீட்டா வந்து கிளீன் பண்ணி இருக்கு. இனிமே இதை வந்து நம்ம வந்து உள்ள போட்டலாம்.
லைட்டா வந்து பிளாஸ்டிக் ஹேமர் யூஸ் பண்ணி இதுல வந்து லைட்டா வந்து நம்ம வந்து தட்டிக்கலாம். அதனாலதான் இதை வந்து நம்ம வந்து சுத்தி வந்து போட்டாச்சு. இதுக்கப்புறம் இதை வந்து போல்டு போட்டு டைட் பண்ணணும். வந்து இதுல வரக்கூடிய போல்டு எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து ஒவ்வொன்றா போட்டுடலாம். ஓகே, இந்த பக்கம் எல்லா போல்டுமே நம்ம டைட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம எங்கிட்ட திருப்பணும் அப்படின்னு சொன்னோம்னா இங்கே வந்து நம்ம வந்து போல்டு போடணும். இருக்கு இல்லையா, இதுல ஒரு போல்டும், இதுக்கப்புறமா இதுல ஒரு போல்டு, இதுல ஒரு போல்டு. ஓகே, அவ்வளோ. அந்த பக்கம் வந்து நம்ம எல்லாமே வந்து டைட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் அந்த பேக்கிங்கை வந்து நம்ம கட் பண்ணி விட்டுருவோம். ஓகே, அவ்வளவுதான், அந்த பேக்கிங் வந்து நம்ம வந்து கட் பண்ணியாச்சு. இது வந்து கிராங்க் ஒரு ராயல் சீலு, இது வந்து கிக்கர் டாப்க்கு ஒரு ராயல் சீலு, ரெண்டையும் இப்ப போட்டுருவோம். இந்த மாதிரி இதில் வந்து கிக்கர் ஸ்ப்ரிங் வந்து மாட்டிடலாம். இதுல போற அந்த வாஷரு, அதுக்கப்புறமா இதுல போற லாக்கு. அவ்வளவுதான், இது வந்து லாக் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா இதுல வரக்கூடிய கவரை போட்டுடலாம். இருக்குல்லையா, அந்த கவரை இதுல போட்டு இதுல வரக்கூடிய ஸ்க்ரூஸையும் போட்டு இதை டைட் பண்ணிடுவோம்.
ஓகே அவ்வளவுதான். நம்ம வந்து கிக்கர் வேலை முடிஞ்சிச்சு, நம்ம வந்து காயில் பிளேட் வந்து நம்ம மாட்டிடுவோம். காயில் பிளேட்டை வந்து நான் வந்து கிளீன் பண்ணல, எப்பவும் கிளீன் பண்ணவும் மாட்டேன். ஏன்னா காயில் பிளேட்டை கிளீன் பண்ணா ஏதாவது வந்து ஆயிடும், கண்டிப்பா வந்து டேமேஜ் ஆயிரும். வந்து காயில் பிளேட்டை கிளீன் பண்ணாம அப்படியே வந்து நான் வந்து மாட்டுறேன். ஓகே, இப்போ காயில் பிளேட்டை வந்து நம்ம டைட்டு தச்சு இது வரோம். வந்து மேக்னெட்டை வந்து நம்ம போட்டுடலாம். வந்து என்ன செய்யணும்னா அந்த கிராங்க் காற்றை வந்து அதில் வந்து வைக்கணும். கிராங்கை வந்து உள்ள, கிராங்கில் வந்து காற்றை வந்து உள்ளே வச்சாச்சு. இது வரமா நம்ம வந்து மேக்னெட்டை வந்து உள்ளே வந்து போட்டுடலாம். இவரம் இதில் வரக்கூடிய நட்டை வந்து போட்டு நம்ம வந்து டைட் பண்ணுவோம். ஓகே அவ்வளோதான், இதை வந்து டைட் பண்ணியாச்சு. அவ்வளோதான், இது வந்து இந்த பக்கம் வந்து இனிமேல் வந்து எந்த வேலையும் பார்க்க வேண்டாம். இது வந்து நம்ம என்ன செய்ய போறோம்னா கிளட்ச் சைடு வந்து ஃபிட் பண்ணலாம். இனிமேல் வந்து ஆயில் பம்பு வந்து நம்ம வந்து ஃபிட் பண்ணிடலாம். இந்த வண்டி வந்து இன்ஜின் வந்து சீஸ் ஆனது காரணமே வந்து ஆயில் பம்பு தான். இந்த பல்லு எல்லாமே வந்து உடஞ்சி சிக்கிடுச்சு, அதனால தான் வந்து இன்ஜின் வேலை ஆனதே. இது வந்து நமக்கு புது பம்ப் வந்து வாங்கியிருக்கோம், இதை வந்து நம்ம வந்து ஃபிட் பண்ணிடலாம். இதுல வரக்கூடிய ஆயில் போல்டு, அந்த ஆயில் பம்ப் வந்து போல்ட வந்து நம்ம வந்து போட்டுடலாம். ஓகே, ஆப்போசிட் ஆப்போசிட் வந்து ஈவனா வந்து டைட் பண்ணிட்டோம். இந்த இன்ஜின் வந்து இந்த ஆயில் பம்ப் வந்து போனதுனால தான் வந்து இந்த ஆயில் பம்ப் வந்து போனதுனால தான் வந்து இந்த இன்ஜின் வந்து சீஸ் ஆயிடுச்சு. ஆனால் இந்த ஆயில் பம்பு போனது காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த ஆயில் ட்ரைன் பண்ணுற அந்த நட்டில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இதில் வந்து ஒரு ஃபில்ட்ரு வரும், அதாவது இந்த ஆயில் ஃபில்ட்ரு வரும். இந்த ஃபில்ட்ரு இல்லாதனால தான் இந்த ஃபில்டர் இல்லை அப்படிங்க என்ன செய்யுது அப்படின்னு சொன்னால், இந்த ஆயில் பம்பில் வந்து டஸ்ட் மண் ஏதாவது சின்ன சின்ன பிசுறுகள் வந்து உள்ளே வந்து இந்த ஆயில் பம்பு லாக் ஆயிரும். பம்பு லாக் ஆன உடனே இது வந்து பிளாஸ்டிக்கில் இருக்கிறதுனால இந்த வீலும் வந்து சீக்கிரமாக வந்து உடஞ்சிரும், அதனால தான் வந்து இன்ஜினே சீஸ் ஆயிடுச்சு. அதனால யாருமே வந்து இந்த ஆயில் ஃபில்டர் இல்லாமல் வந்து இந்த ஆயில் நட்டு வந்து போடாதீங்க. அவ்வளவுதான், ஆயில் நட் வந்து லாக் பண்ணி. இதுக்கப்புறம் நம்ம வந்து டைமிங் செயின் வந்து நம்ம வந்து போடணும். அவ்வளோதான், டைமிங் செயின் வந்து போட்டதுக்கப்புறம் இந்த சைடு வந்து ஒரு பேடு வரும், அந்த பேடையை நம்ம வந்து இப்போ மாட்டிக்கிடலாம். ஓகே அவ்வளோதான், டைமிங் செயினை வந்து நம்ம வந்து விட்டுறலாம். இதுக்கப்புறம் நம்ம வந்து கிராங்கில் அந்த வீலை வந்து மாட்டணும். அந்த வீலை வந்து எப்படி மாட்டணும் அப்படின்னா, ஒரு டாட் இருக்கும், அந்த டாட்டை வந்து நம்ம உள்பக்கமாக போட்டு வச்சிடலாம்.
இதுக்கப்புறமா வந்து நம்ம வந்து இந்த பெரிய பல்லையும் வந்து நம்ம உள்ளே இன்செர்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, இதுக்கப்புறமா இதில் வரக்கூடிய புஷ்ஷையும் உள்ளே போட்டுட்டு கிளச்சி பெல்லு இதில் ஒரு வாஷர் வரும், அந்த வாஷரையும் உள்ளே போட்டுட்டு கிளச்சி ஷூ இதுக்கப்புறமா இதில் வரக்கூடிய நட்டை போட்டு நம்ம வந்து டைட் பண்ணிட வேண்டியதான். வாஷர் இதுக்கப்புறமா நட்டு இது வந்து கிளாக் வைஸ்க்கு ஆப்போசிட்டில் வரும். அவ்வளோதான், இன்னும் வந்து இந்த கிராங் நட்டை வந்து டைட் வச்சுக்கலாம்.